வணக்கம். பொதுவாக சாமியாருங்க, துறவிங்க, சன்னியாசிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மதத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அந்த மதத்தோட கருத்துக்களை மக்களுக்கு பரப்புவாங்க. இன்னொரு பக்கம் மற்ற மதத்தை எல்லாம் இழிவாக பேசுவாங்க. ஆனால் விவேகானந்தர் அதுக்கு நேர் எதிரானவர். சுவாமி விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா ஹிந்து மதத்தை சேர்ந்தவர். இருந்தாலும் ஹிந்து மதத்தில் இருக்கிற எல்லா கருத்துக்களையும் அவர் ஏற்றுக்கொள்ளலை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹிந்து மதத்தில் சாதி மத ஏற்றத்தாழ்வு இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை அவர் ஏற்றுக்கொள்ளலை. இன்னொரு பக்கம் இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற மற்ற மதங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் நல்லா கற்று தேர்ந்தவர். இன்னும் சொல்லப்போனால் நாத்திகர்கள் சொல்கிற கருத்துக்களை கூட அவர் காது கொடுத்து கேட்டார். அப்படிப்பட்ட விவேகானந்தர் தன்னோட பக்தர்களுக்கு ஹிந்து மதத்தை மட்டும் போதிக்கலை, தேவைப்படுற இடத்துல மற்ற மதத்தில் இருக்கிற நல்ல கருத்துக்களையும் போதிச்சாரு. அந்த விவேகானந்தர் பற்றி தான் இன்னைக்கு பாட்காஸ்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு விவேகானந்தரோட வாழ்க்கை வரலாறு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அவர் பற்றிய சில ஃபேக்ட்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தரோட வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தர் 1863 கல்கட்டாவில் பிறந்தார். அவரோட இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. அவங்க அப்பா பேர் விஸ்வநாத் தத்தா. அவங்க தாத்தா பேர் துர்காச்சரண் தத்தா. அந்த துர்காச்சரண் தத்தா பார்த்திங்கன்னா நரேந்திரநாத்தோட அப்பாவுக்கு 3 வயசு இருக்கும்போதே துறவியாக போயிட்டார். பிற்காலத்தில் விவேகானந்தர்னு சொல்லப்பட்ட நரேந்திரநாத்தும் பார்க்கறதுக்கு அவங்க தாத்தா மாதிரியே இருந்தார். கொஞ்சம் கொஞ்சம் அவரோட கேரக்டரும் தாத்தா மாதிரியே இருந்தது. அதனால் அப்போவே அவரோட குடும்பத்தார் எல்லாரும் நரேந்திரநாத் துறவியாக தான் போவார் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நரேந்திரநாத்தோட குடும்பம் அதிக அளவில் ஆன்மீக ஈடுபாடு கொண்ட குடும்பமாக இருந்தது. அதனால் சின்ன வயசில் இருந்தே நரேந்திரநாத் பகவத்கீதை, அப்புறம் மகாபாரதம், ராமாயணம்னு ஹிந்து மதத்தோட கதைகளையும் கருத்துக்களையும் கேட்டு தான் வளர்ந்தார். அதனால் அவருக்கும் இயற்கையாகவே ஹிந்து மதத்து மேலே நிறைய நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் 1-8 வயசு இருக்கும்போது நரேந்திரநாத்தை ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. ஸ்கூலில் அவர் ரொம்பவே நல்லா படித்தார். இன்னொரு பக்கம் யோகா, மெடிடேஷன் இதிலெல்லாமும் ஈடுபட்டார். நரேந்திரநாத் பார்த்திங்கன்னா அந்த சின்ன வயசுலேயே பல மணி நேரம் மெடிடேஷன் பண்ணக்கூடியவரா. அவர் மெடிடேஷன் பண்ணும்போது அவருக்கு பக்கத்தில் நடக்கிற எதுவுமே அவர் காதில் விழாதான். அந்த அளவுக்கு சின்ன வயசுலேயே ஆழ்ந்த தியானம் பண்ணக்கூடியவராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நரேந்திரநாத்துக்கு அந்த சின்ன வயசுலேயே ரொம்ப நல்ல ஞாபக சக்தியும் புத்தகங்களை மற்றவங்க படிக்கிறத விட ரொம்ப வேகமாக படிக்கிற திறமையும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அவர் அறிவியல் நூல்களையும் படிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி மாதிரியான மற்ற எல்லா மதத்தோட நூல்களையும் வாங்கி படித்தார். அதையெல்லாம் படித்ததுக்கப்புறமா அவருக்கு ஒரு குழப்பம் வந்தது. அது என்னென்னா, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஹிந்து மதத்தில் ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க, கிறிஸ்டியானிட்டியில் ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க, இஸ்லாமில் ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் அறிவியல் பூர்வமாக அதுக்கு வேற ஒரு காரணம் சொல்லப்பட்டது. ஸோ அதனால் அவருக்கு ஒரு வாலிப வயசு இருக்கும்போது உண்மையிலேயே கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுளை யாராச்சும் பார்த்துருக்காங்களா, இல்லைன்னா கடவுளை பார்க்கறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. அந்த கேள்விக்கான பதிலை தேடி ஓட தொடங்கினார். அப்போது நிறைய மத தலைவர்களை சந்தித்து, கடவுள் இருக்காரா இல்லையா, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா, இல்லை கடவுளை பார்க்கறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்டார். யாருமே அவருக்கு சரியான பதிலை சொல்லலை. இருந்தாலும் தேவேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் அதுக்கு பதில் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் கடவுளை நினச்சி ஆழ்ந்த தியானத்துக்கு போடிங்க அப்படின்னா கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் இந்த பதிலில் நரேந்திரநாத்துக்கு திருப்தி கிடைக்கல. அவர் தொடர்ந்து இன்னும் பல பேர்கிட்ட இதே கேள்விகளை கேட்டார். அதுக்கப்புறமா கடைசியாக நரேந்திரநாத் ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்தித்தார். அந்த சந்திப்பில் என்ன நடந்ததுன்னா, பக்தர் ஒருத்தர் நடத்தின விழாவில் கலந்துக்கிறதுக்காக ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்திருந்தார். அதே விழாவில் நரேந்திரநாத்தை பக்தி பாடல் பாடுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது நரேந்திரநாத் பாடின பாடல்களை ரொம்ப ரசித்து கேட்டார் ராமகிருஷ்ணன். அதுக்கப்புறமா நரேந்திரநாத் எல்லார்கிட்டேயும் கேட்குற அதே வழக்கமான கேள்வியை ராமகிருஷ்ணர்கிட்டையும் கேட்டார். அதாவது, கடவுள் இருக்காரா இல்லையா, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா, இல்லை கடவுளை பார்க்குறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படிங்கிற கேள்விகளை ராமகிருஷ்ணர்கிட்ட கேட்டார். அப்போது
ராமகிருஷ்ண பரமஹம்சர் நரேந்திரநாத்தை மட்டும் தனியாக ஒரு அறைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு தாள் போட்டுக்கிட்டாரு. உள்ளே என்ன நடந்ததுன்னா, நரேந்திரநாத்தோட கைகளை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிட்ட ராமகிருஷ்ணன் அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, நீ ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, அந்த நாராயணனோட அவதாரம். நான் உன்னை தான் இவ்வளவு நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன். நீ கண்டிப்பாக இன்னொரு முறை என்னை பார்க்கறதுக்கு தனியாக வரணும் அப்படின்னு சொன்னார். இதையெல்லாம் கேட்ட நரேந்திரநாத்துக்கு இந்த ராமகிருஷ்ணன் ஒரு பைத்தியமாக இருப்பார் போல அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா அந்த அறையை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நரேந்திரநாத் ராமகிருஷ்ணனோட செய்கைகள் எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணார். ஆனால் அவரோட செய்கைகள் எதுவுமே பைத்தியம் மாதிரி இல்லை, ஒரு பெரிய ஞானி மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு மாதம் கழித்து ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்திக்கிறதுக்காக நரேந்திரநாத் வந்தார். அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரோட கருத்துக்களை எல்லாம் நரேந்திரநாத்துக்கு சொன்னார். இருந்தாலும் நரேந்திரநாத் நாத்திகராகவே தான் இருந்தார், அந்த கருத்துக்கள் எதையும் ஏற்கவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு 4 வருஷம் கழித்து எறும்பு ஊற கல்லும் தேயும்னு சொன்ன மாதிரி நரேந்திரநாத் முழுக்க முழுக்க ராமகிருஷ்ணரோட கருத்துக்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அவரோட சீடராகவே மாறினார். அதுக்கப்புறமா ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்துட்டார். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பல வருஷங்களாக நிறைய சீடர்கள் இருந்தாங்க. இருந்தாலும் திறமைசாலி அப்படிங்கிற காரணத்தினால நரேந்திரநாத்தை தான் அந்த சீடர்கள் எல்லாரையும் வழி நடத்த சொன்னார். அதுக்கப்புறமா அந்த ராமகிருஷ்ணா மடத்து மேலே கடன் அதிகமாக இருந்ததுனால கடன்காரங்க அந்த மடத்தை எடுத்துக்கிட்டாங்க. அது இல்லாமல் நிறைய சீடர்கள் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையை நோக்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எஞ்சியிருந்த சீடர்களும் இந்த நரேந்திரநாத்தும் சேர்ந்து பிச்சை எடுத்து புதுசாக ஒரு ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் முறைப்படி சந்நியாசம் மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் நரேந்திரநாத் இந்தியா ஃபுல்லாக சுற்றுப்பயணம் தொடங்கினார். அவர் இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் இருக்கிற பல ஊர்களுக்கு போனார். எல்லா இடத்துக்குமே நடந்து தான் போவார். யாராச்சும் பக்தர் ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கொடுத்தா மட்டும் ட்ரெயினில் போவார். அதே மாதிரி பக்தர் யாராச்சும் சாப்பிட கொடுத்தா தான் சாப்பிடுவார், இல்லைன்னா பட்னி தான் கிடப்பார். அவர் அந்த பயணத்தப்போ இந்தியாவில் இருக்கிற பொதுமக்களையும் பல அரசர்களையும் புலவர்களையும் சந்தித்தார். அவங்க எல்லாருக்கும் தன்னோட கருத்துக்களை போதித்தார். அப்படியே அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரி வரும்போது அங்கே கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாறையில் 3 நாட்கள் தியானம் பண்ணார். அந்த பாறையில் தான் பிற்காலத்தில் மணிமண்டபம் கட்டி விவேகானந்தா ராக்னு சொல்கிறோம். அந்த தியானத்தப்போ தான் நரேந்திரநாத்துக்கு ஞானம் கிடைச்சதா சொல்லப்படுது. ஞானம்னா வேறு ஒன்றும் கிடையாது, அதுக்கப்புறமா அவரோட வாழ்க்கையில் என்னென்ன நல்ல காரியங்கள் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனையை தான் ஞானம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா அமெரிக்காவில் சர்வசமய சபை அப்படின்னு ஒன்று தொடங்கப்பட்டது. அதோட தொடக்க விழாவில் கலந்துக்கிறதுக்காக நரேந்திரநாத் கிளம்பி போனார். அப்போது அவரோட பேரை விவேகானந்தர்னு மாற்றிக்கிட்டாரு. அந்த சர்வசமய சபையில் பார்த்தீங்கன்னா நிறைய மதத்தோட தலைவர்கள் வந்திருந்தாங்க. அப்போது ஹிந்து மதத்தோட சார்பாக விவேகானந்தர் போயிருந்தார். அப்போது விவேகானந்தர் உரையை ஸ்டார்ட் பண்ணும்போது டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு ஆரம்பித்தார். இதை கேட்ட உடனே அங்கே இருந்த மக்கள் 2 நிமிஷத்துக்கு கைத்தட்டி அவரை உற்சாகப்படுத்தினாங்க. ஏன்னா அதுவரைக்கு அமெரிக்காவில் டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன் அப்படின்னு சொல்லி தான் பழக்கம். முதல் முறையாக ஒருத்தர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்ன்னு சொன்னது அவங்களுக்கு ரொம்ப பூரிப்பாக இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு சில நிமிஷங்களுக்கு விவேகானந்தர் உரை நிகழ்த்தினார். அந்த உரை வந்து அமெரிக்கா ஃபுல்லாகவே கவனிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அவர் அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். ஒரு 2 வருஷத்துக்கு அமெரிக்காலேயே தங்கி இருந்து அங்கே இருக்கிற பல ஊர்களுக்கு போயிட்டு பல மக்களுக்கு போதனை பண்ணார். அதுக்கப்புறமா இங்கிலாண்டில் இருந்து விவேகானந்தருக்கு அழைப்பு வந்தது. ஸோ அதனால் இங்கிலாந்து கிளம்பி போனார். அங்கேயும் சில மாதங்கள் தங்கி இருந்து பல ஊர்களுக்கு போய் மக்களுக்கு போதனை பண்ணார். அதுக்கப்புறமா திருப்பியும் இந்தியா கிளம்பணும்னு நினச்சாரு. ஸோ அதுக்காக கப்பலில் இலங்கைக்கு வந்து இறங்கினார். இலங்கை வந்ததுக்கப்புறமா அங்கே சில நாட்கள் தங்கி அங்கே இருந்த மக்களுக்கு போதனை பண்ணார். அதுக்கப்புறமா திருப்பியும் இலங்கையிலிருந்து கிளம்பி ராமேஸ்வரத்தில் இருக்கிற பாம்பன் வந்தார். பாம்பன் வந்ததுக்கப்புறமா அங்கே இருந்து தரை வழியாக கல்கட்டாக்கு போனார். கல்கட்டா போனதுக்கப்புறமா சில காலம் வந்து அங்கேயே தங்கி இருந்தார். அதுக்கப்புறமா திருப்பியும் 2வது சுற்றுப்பயணத்துக்கு கிளம்பினார். இந்த முறையும் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க சுற்றி வந்தார். அப்போது
நியூயார்க் அப்புறம் இங்கிலாந்துன்னு பல இடங்களில் அவரோட வேதாந்த சங்கத்தை நிறுவினார். அதுக்கப்புறமா அந்த சுற்றுப்பயணத்தை முடித்து கல்கட்டா வந்த விவேகானந்தர் அதுக்கப்புறமா வேற எங்கேயும் போகலை, பர்மனண்ட்டாக கல்கட்டாலேயே தங்கிட்டார். அவர் பல வருஷங்கள் கல்கட்டாவில் தங்கியிருந்தார். அதுக்கப்புறமா எப்பவும் போல தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் இரவு ஓய்வறைக்கு போனார். அப்போது பல மணி நேரங்கள் உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போது தன்னோட தலையில் இருந்த சஹசிர சக்கரம்னு சொல்லப்படுற ஒரு பிளட் வெசலை உடைச்சிட்டு இறந்துட்டார். இது நம்ம எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. விவேகானந்தர் அவர்களுக்கு நிறைய யோகா ட்ரைனிங் இருந்ததுனால அவரால் அப்படி பண்ண முடிஞ்சுது. அது ஒரு வகையான ஜீவ சமாதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு வந்து கேன்சர் அப்புறம் ஆஸ்துமா மாதிரியான நோய்கள் இருந்ததாகவும் அதனால தான் அவர் இறந்துட்டதாகவும் சொல்கிறாங்க. இறக்கும்போது விவேகானந்தரோட வயசு வெறும் 39 தான். சரி, இனிமே விவேகானந்தர் அவர்கள் பற்றிய சில ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். விவேகானந்தர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாராம், ஆண் அழகன்னு சொல்கிற அளவுக்கு அழகாக இருப்பாராம். அடுத்தது, விவேகானந்தரோட பிறந்த நாளான ஜனவரி 12 இந்தியாவில் தேசிய இளைஞர்கள் தினம், அதாவது நேஷனல் யூத் டேவாக கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் விவேகானந்தர் பார்த்திங்கன்னா முதல்ல அவரோட பேரை விவிரிசானந்தர் அப்படின்னு வச்சுக்கிட்டாராம். அதுக்கப்புறமா சச்சிதானந்தர்னு வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா தான் விவேகானந்தர்னு மாற்றிக்கிட்டாரு. சரி, அடுத்தது விவேகானந்தரோட வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பார்ப்போம். இந்த காலத்தில் பீச் பக்கம் போனீங்கன்னா நிறைய பலூன்களை அடுக்கி வச்சு துப்பாக்கியை கையில் கொடுத்து சுட சொல்லுவாங்க. அப்படி ஒரு விளையாட்டு உண்டு. அதே மாதிரி அந்த காலத்தில் பலூனுக்கு பதிலாக முட்டையோட ஓடுகளை அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த கேமில் விவேகானந்தர் ஒரு வாட்டி கலந்துக்கிட்டாரு. அப்போது துப்பாக்கியை வாங்கினதுமே தொடர்ந்து 3 முட்டை ஓடுகளை சுட்டு தள்ளினாரு. அதை பார்த்த அந்த நடத்துனர், ஐயா நீங்கள் இராணுவத்திலிருந்து வரீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு விவேகானந்தர் சிரிச்சிட்டே ஒரு பதில் சொன்னார். அது என்னென்னா, நான் இதுதான் முதல் முறை துப்பாக்கியை கையில் பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் விவேகானந்தர் தொடர்ந்து 3 முட்டையை எப்படி சுட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த முட்டை ஓடுகளையும் துப்பாக்கியையும் தன்னோட மனசையும் ஒருமுகப்படுத்தி தன்னோட தியான பயிற்சி மூலமாக தான் அதை சுட்டார். அந்த அளவுக்கு விவேகானந்தருக்கு மெடிடேஷன் பவர் இருந்தது. சரி, அடுத்தது விவேகானந்தரோட வாழ்க்கையில் நடந்த இன்னொரு நிகழ்வை பார்க்கலாம். ஒரு முறை கல்கட்டாவில் கடுமையான பஞ்சம் வந்தது. எங்கு பார்த்தாலும் அழுக்குறளாக இருந்தது. நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க. அந்த நேரத்தில் விவேகானந்தரும் அவரோட சீடர்களும் மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு நபர் விவேகானந்தர்கிட்ட வந்து, கோமாதா பூஜை பண்ணுறோம், அதுக்கு டொனேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு விவேகானந்தர், முதல்ல மனிதர்கள் இறந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுவோம், மனிதர்கள் நல்லா இருந்தால் தான் கோமாதாவை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த நபர் என்ன சொன்னாருன்னா, மனிதர்கள் இறக்குறாங்க அப்படின்னா அது அவங்க வினை பயனால் தான் இறக்குறாங்க, அதாவது அவங்க கர்மாவால் தான் இறக்குறாங்க, அதனால் நாங்கள் மனிதர்களுக்கு உதவி பண்ணுறது கிடையாது, கோமாதாவுக்கு மட்டும்தான் நாங்கள் உதவி பண்ணுறோம், நோய் இருக்கிற பசுக்களை காப்பாற்றுறதுக்காக கோசாலைகள் அமைக்கிறோம், அதுக்கு டொனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது விவேகானந்தர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? மனிதன் அவனோட வினை பயனால் தான் இறக்குறான் அப்படின்னா பசுக்களும் அதோட வினை பயனால் தான் இறக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க, முதல்ல மனிதர்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக சொல்லியிருக்காரு. இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, பொதுவாக ஹிந்துக்களை பொறுத்த வரைக்கும் பசுவை தெய்வமாக மதிப்பாங்க. ஆனால் விவேகானந்தரும் பசுவை தெய்வமாக தான் மதிக்கிறாரு. இருந்தாலும் அதை விட மனிதர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் பிளைண்டாக ஹிந்து மதத்தில் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் வந்து விவேகானந்தர் ஏற்கலை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, விவேகானந்தரோட வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தை இப்போ பார்க்கலாம். விவேகானந்தர் இலங்கையில் இருந்து இந்தியா வரும்போது குந்துகால் அப்படிங்கிற ஊரில் கப்பலில் வந்து இறங்கினார். அவர் இறங்கும்போது ஒரு நபர் மறித்து, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்து கால் வைக்கும்போது
முதல் முறை தரையில் கால் வைக்காதீங்க, என்னோட தலையில் கால் வைங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் விவேகானந்தர் சக மனிதரோட தலையில் நான் கால் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு மறுத்துட்டாரு. அதுக்கப்புறமா அந்த நபர் ஒரு தங்க தட்டை கொண்டு வந்து அந்த தட்டில் கால் வச்சு இறங்க சொன்னார். விவேகானந்தரும் வேற வழி இல்லாமல் அந்த தங்கத்தட்டில் காலை வச்சு இறங்கினார். அதுக்கப்புறமா விவேகானந்தர் போகிறதுக்காக ஒரு ரதம் ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் அந்த ரதத்தை இழுக்கிறதுக்கு குதிரைகள் கிடையாது, மனிதர்களே தான் இழுத்தாங்க. அதுலேயும் அந்த தலையில் கால் வைக்க சொன்ன அந்த நபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் அந்த ரதத்தை முன்னாடி நின்று இழுத்துட்டு இருந்தார். அந்த ரதத்தில் போயிட்டே இருக்கும்போது விவேகானந்தர் இந்த ஊரோட அரசர் எங்கே அப்படின்னு கேட்டார். அப்போது அந்த முன்னாடி இழுத்துட்டு இருந்த அந்த நபர் திரும்பி, நான் தான் இந்த ஊரோட அரசர் அப்படின்னு சொன்னார். இந்த கதையை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் அரசர்களே வந்து விவேகானந்தருக்கு அடிமையாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் விவேகானந்தர் எவ்வளவு மேன்மையானவராக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். சரி, இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய பாட்காஸ்ட் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி.